Valium Stores 4th floor RD offer line irukna cotton pant and jeans pant 1100 rupees ki 3 1000 rupees ki 3 shirt Valium Stores Usman Road T Nagar Chennai matrum Thoothukudi திரையுலகத்தினுடைய ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஊடகத்துறையைச் சேர்ந்த அனைத்து நம்முடைய சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பான வரவேற்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் தயா அவர்கள் ஒரு நாள் திடீர்னு வந்தார். வந்த அனைச்சு M2M அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. ஏற்கனவே நம்ம இங்கிலீஷில் பயங்கரமாக பிரித்து எடுத்தாள், ஒன்றும் புரியல பிரதா, கொஞ்சம் ஒழுங்காக விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னேன். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்பு ஆரம்பித்தேன்னாச்சு. எல்லா இடத்துலையும் மளிகை கடை எந்த கடைக்கு போனாலும் அந்த கடையில் இந்த படம் இந்த இத்தனாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நாங்கள் முதல்ல சொல்லிடுவோம். அங்கே டிக்கெட் வாங்கிட்டு அது இந்த ரீசார்ஜ் மாதிரி தான், அப்படி போட்டு ஸ்கேன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது ரீசார்ஜ் ஆகும் பண்ணுறது. உடனே நம்ம செல்லுலேருந்தே நம்ம அந்த படங்களை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னார். அதுபோல் நான் புது முயற்சியாக இருக்க, ரொம்ப ஒரு அருமையான முயற்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்புறம் நான் தான் அதுக்கு வாய்ஸ் கொடுத்தேன். நீங்களாம் அந்த ஆடு கேட்டிருக்கீங்களேன்னு தெரியல, நான் தான் வாய்ஸ் கொடுத்தேன். ஒரு அருமையான முயற்சி. அதுவும் நம்ம நண்பர் தயா அவர்கள் எப்போவுமே கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியவர். இப்போ அவரே ஒரு படம் எடுத்து குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு படம், ரொம்ப அருமையாக வந்திருக்கு அந்த படம். அநேகமாக நிறைய அவார்டுகளை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான படமாக அது வந்திருக்கு. அதை முதல்ல தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேரே நம்ம மொபைல் ஃபோனுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கோம். அதனால் நண்பர் தயா அவர்களும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த MTM மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும். இதன் மூலமாக நிறைய கிட்டத்தட்ட ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், ஒரு 1600 திரைப்படங்கள் இன்னும் வெளிவராமலே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சி தகவலை சொன்னார். இந்த 1600 திரைப்படங்களையும் நம்ம செல்ஃபோனில் பார்த்து அதில் நடித்த நடிகர்கள் இயக்குநர்கள் அதில் உழைத்த அனைவருக்கும் நம்ம படம் எல்லாருடைய மொபைல்லையும் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு திருப்தியாவது அந்த அவர்கள் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த பரிசாக அது அமையும் அப்படின்னு சொல்லி இந்த MTM அப்படின்ற இந்த ஆப்பு எல்லாருமே இதற்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும், இதை ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்த்து விடணும், சினிமாவையும் இதோடு சேர்த்து வளர்த்து விடணும் அப்படின்ற ஒரு அன்பு வேண்டுகோளாத இடத்துல வச்சு இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. அதனால் என்னுடைய சிற்றூரை இதோடு முடித்து அவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்து இருக்கிற தமிழ் திரைப்பட தயாரிப்பாள் சங்கத்தின் தலைவர் என்னுடைய அருமை தம்பி ராமநாராயணன் முரளி அவர்களே, செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, சின்னத்திரை தலைவர் தளபதி அவர்களே, அருமை தம்பி ஜாக்குவார் தங்கம் அவர்களே, மற்றும் வருகதந்திருக்கிற தம்பி சி ரங்கநாதன் அவர்களே, மற்றும் உள்ள முக்கியஸ்தர்களே, நல்ல மனம் படைத்த வள்ளல் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மனம் நிறைந்து வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை அருமை சகோதரர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திரையரங்கிற்கு வர முடியாத படங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிற தவித்து கொண்டிருக்கிற தயாரிப்பாளர்களுக்காக ஒரு அரவணைப்பாக ஆதரவாக அற்புதமான வழிகாட்டுதலாக இந்த செல்போனிலே திரையரங்கம் ஒரு குறிப்பிட்ட தொகை கட்டினால் செல்போனிலே படம் பார்க்கலாம் என்ற ஒரு நல்ல நிகழ்வினை உருவாக்கி தந்திருக்கிற அத்தனை நண்பர்களையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், உங்களை பாராட்டுகிறேன். உங்கள் முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று
மனதார வாழ்த்துவது மட்டுமல்ல, தயாரிப்பாளர் சங்கம் எப்படி துணை இருக்குமோ அதை போலே எங்களுடைய விநியோக சங்கமும் துணை இருக்கும். ஏனென்றால் இது ஒரு பாதிப்பு என்னவென்றால், எங்கள் விநியோகஸ்தர்களுக்கு இதில் பலன் கிடையாது. விநியோகஸ்தருக்கு நேரடி தொடர்பு எதுவும் கிடையாது, பலன் கிடையாது, வியாபாரம் கிடையாது. ஆனால் இதை நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்லும்போது, என் விநியோகஸ்தர்களின் பிழைப்பை கெடுத்த, வாழ்க்கையை கெடுத்த, வருவாயை கெடுத்த ஒரு ஓடிடி என்பது இன்றைக்கு பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஓடிடி என்பது எப்படி என் விநியோகஸ்தர்களின் வாழ்க்கையை கெடுத்தது என்று சொல்லுகிறேன் என்றால், முன்பெல்லாம் நம்முடைய முரளிக்கு நன்றாக தெரியும், பெரிய படங்கள் முதல் சிறிய படம் வரை விநியோகம் செய்தவர், அவருடைய தந்தை தமிழக திரையுலகின் பல்கலைக்கழகம், ஒரு படத்தை எப்படி எடுத்தால் அது லாபகரமாக அமையும், எவ்வளவு செக்கனமாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும், இந்த காட்சிக்கு இந்த படப்பிடிப்பு எவ்வளவு பணம் கொடுக்கலாம், செலவு செய்யலாம், திட்டமிட்டு செலவு செய்து தயாரித்து அதை வெற்றிகரமாக ஓட வைத்த மாபெரும் தலைவன், திரையுலகின் தலைவன் ராமநாராயணன். இது முரளி அமர்ந்திருப்பதற்காக சொல்லுபவன் அல்ல நான், எல்லா மேடைகளிலும் தயாரிப்பால் நடத்துகிற நிகழ்ச்சிகளை சுட்டி காட்டுவோம். ஏனென்றால் கண்டபடி கண்ட கழுதைக்கும் செலவை செய்வது, ஹீரோவுக்கு பணத்தை கோடி கோடியாக கொட்டி கொடுப்பது, பண தயாரிப்பிலே அது இருக்காது, படத்தில் அந்த கோடிகள் தெரியாது. நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், நீ என்ன செலவு செய்கிறாயோ அது படத்தில் தெரிய வேண்டும், மக்களுக்கு தெரிய வேண்டும். நீ கொடுக்கிற கோடிகள் தான் தெரிகிறதே தவிர, ஹீரோவுக்கு எத்தனை கோடி, தம்பி இது ஒரு சிறிய அறை, அங்கே எங்கே ஃபோனில் பேசினாலும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ப்ளீஸ். இப்போது கர்நாடகத்தில், கர்நாடகெல்லாம் நமக்கு தமிழுக்கு பின்னாலே இருந்தது, ரொம்ப பின்னால் இருந்தது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதுதான் வரிசை, தமிழ்தான் தலைமை. ஆனால் அந்த தமிழகத்திலே ஒரு படம் திடீர்னு, கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்து அந்த கர்நாடக திரையுலகே தலைமுறையாக புரட்டி போட்டு விட்டது. பிறகு கேஜிஎஃப் ஒரு மிகப்பெரிய தமிழ் படங்களுக்கெல்லாம் ஃபெயிலியர் ஆக்கிட்டு அது டாப்பாக போகுது, தப்பில்லை, அவங்க செஞ்சாங்க வர்றாங்க. அதில் என்ன ரகசியம்னா, அந்த ப்ரொடியூசர்கிட்ட ஹீரோ சம்பளம் வாங்கலை, அந்த 50 கோடி 20 கோடி 30 அங்கே குறைவு தான், ஹீரோக்குள்ள ரொம்ப குறைவு, 30%க்குள்ளே தான் இருக்கும், இங்கே தான் 70%, ஆந்திரா கர்நாடகா மலையாளம்லாம் 30% பிலோ குள்ளே தான் வரும். அப்போ அந்த ஹீரோ என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு சம்பளம் கொடுக்காதீங்க, அந்த பணத்தையும் போட்டு படத்தை ரிச்சாடுங்க, பெருசாடுங்க, ஓடட்டும், வர்ற வருவாயில் பங்கெடுத்துக்கலாம். எவ்வளோ பெரிய பெருந்தன்மை, சித்திரவதை, டப்பிங் பேச, வாங்குறதே அதிக சம்பளம், என் தயாரிப்பால் குற்றம் அது. நான் மற்றவங்களெல்லாம் குற்றம் சொல்ல தயாராக இல்லை, கேட்பவன் 1000 கேட்பான், உன் வசதி உண்டா, இந்த படம் எவ்வளோ தயாரிப்பு செலவு எவ்வளோ, வியாபாரம் ஆகுமா, வியாபாரம் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஒரு 10% கிடைக்குமா என்று கணக்கு போட தெரியாத தயாரிப்பாளர் இங்கே இருக்கிறதால தான், ரொட்டேஷனுக்காக படம் எடுப்பதால் தான் இது கீழ்நிலையில் போயிருக்கிறது. அப்படி அந்த தம்பி யாஷ் அந்த படத்தை எடுத்து பிரம்மாண்டப்படுத்திய பிறகு அது பேன் இந்தியா மட்டுமல்ல, பேர்ன் வேர்ல்டு ஆகிற அளவுக்கு உச்சமாகி, ஏதோ கணக்கு சொல்லுகிறார்கள், ஹீரோவுக்கு ஒரு 200 கோடிக்கு மேலே கிடச்சிருக்கும், நான் குறைவாக சொல்லுகிறேன், தயாரிப்பாளருக்கும் ஒரு 300-400 கோடி கிடச்சிருக்கோன்னு சொல்கிறாங்கன்னா அது சினிமாவா? மொத்தத்தில் டப்பிங் முன்னால் எனக்கு வெற்றா, என் படம் வியாபாரம் ஆச்சு அதை பற்றி கவலை இல்லை, டப்பிங் முன்னால் ஒரு படம் வெற்றி என்று நாமெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அந்த படம் டப்பிங் முன்னால் பல கோடி சம்பளம், இந்த 10 கோடிக்குள்ளே வரும் சம்பளம், அந்த ப்ரொடியூசர் 6 கோடியே 97 லட்சம் கொடுத்துட்டார், 6 கோடியே 97 லட்சம், 3 லட்சம் தான் பாக்கி. அந்த ஹீரோ 3 ரீல் 2 ரீல பேலன்ஸ் வச்சுட்டார், எல்லாம் பேசினார், இந்த 3 லட்சத்துக்காக அதை கொடுத்து கட்டினா தான், ஜிஎஸ்டி கட்டினா தான்
நான் அந்த பேசுவேன்னு 10 நாள் வெயிட் பண்ணிச்சு. 10 நாளுடைய வட்டி என்ன? ஏன் மனசாட்சி இல்லாமல் போயிடுச்சு? வியாபாரமே ஆகலை. வியாபாரம் ஆகாத உன் முகத்தை வைத்து படம் எடுக்கிறோம், நம்பி தான் எடுக்கிறோம். நாங்கள் பிழைக்க தான் எடுக்கிறோம்னு வச்சுங்க, உங்களை நம்பி தான் எடுக்கிறோம். அது வியாபாரம் ஆச்சான்னு பார்க்க வேண்டாமா? ஆகவே இங்கே தலைகீழாக இருக்கிறது. அதுக்கு படம் நாங்கள் இதை திறக்கும் போது ஒரு தம்பி அங்கேருந்து கத்தினார், தலைகீழாக இருக்குதுன்னார். ஆம் தம்பி, சினிமாவை தலைகீழாக இருக்கிற சினிமாவை புரட்டி நிமித்தத்தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆரம்பம் அப்படி தான் இருக்கும், இப்போ நிமிரும். எல்லாரும் வாழணும் சார். முதலீடு போட்ட தயாரிப்பாளரும் விநியோகஸ்தரும் வாழ வேண்டும், மற்றவங்களாம் வாழட்டும். மற்ற யாரும் கெட்டு போகணும் என்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. எங்களை ஏன் கெட்டு போக வைக்கிறீர்கள்? இதுதான் நம்முடைய கேள்வி. இதுக்கு எல்லாரும் தைரியமாக ஆண்மையோடு ஆளுமை திறனோடு குரல் கொடுத்தா சினிமா நம் கையில். முதலில் சினிமாவில் முதன்மையானவன் தயாரிப்பாளர். அவன் காசு கொண்டான்னா ஒரு படம் டேக் கட்டு கூட கிடையாது. பூஜைக்கு வேண்டிய தேங்காய் பழத்திலேருந்து தயாரிப்பன் செலவு. இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, அது வரைக்கும் எல்லாத்துலேயும் மஞ்சா குளிக்கிறீங்க. பட் தயாரிப்பாளர் என்ன கதியானான், அதுக்கடுத்து இந்த படம் தயாரிக்கிற படத்தை வாங்குவோம் விநியோகஸ்தர், அவனும் காலி. ஒருத்தன இப்போ நிதி கொடுக்குற அளவுக்கு நான் அங்கே தயார தலைவராகி 150 குடும்பத்துக்கு நிதி தேவைப்படும். அது கையேந்தி கொண்டிருக்கிறேன். ஓடிடி என்பது வந்து முன்ன ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர். ஒவ்வொரு குடும்பம் பிழைக்கும். ஏ சென்டர் வசதி உள்ள ரிலீஸ் பண்ணுவான், பி சென்டர் அவன் கொடுத்துருவான், இவன் ஒரு 150-200 தேட்டர் போடுவான், சி சென்டர் கடைசி குடும்பம் பிழைக்கும். ஆனால் இப்போ எல்லாமே ஓடிடி போயிடுச்சா, வியாபாரம் கிடையாது. தேட்டரிக்கல்ல ஏ சென்டர் வந்துடுச்சு, 600 தேட்டர் எழுதிட்டு. அப்போ விநியோகஸ்தருடைய வாழ்க்கை போயிடுச்சு. ஆகவே இந்த நிலையை மாற்றி அமைக்க இந்த செல்ஃபோன் திரையரங்கம் நல்ல முயற்சி, அற்புதமான முயற்சி. அந்த தம்பிகளை நான் மீண்டும் பாராட்டுகிறேன். உங்கள் முயற்சி வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்றால் என் தயாரிப்பாளர், சிறுபட தயாரிப்பாளர் கஷ்டப்படுகிறாரே, அவர்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும். பணம் கிடைக்கதே இல்லையோ, மகிழ்ச்சி. என் படம் மக்கள் பார்த்து விட்டார்கள் என்கிற அந்த ஆத்ம திருப்தி கிடைக்கும். அதற்காகவும் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நாங்களும் முடிந்தவரை எதிலெல்லாம் நல்வழியோ அத்தனையும் துணை நிற்பேன் சொல்லி வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.